الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو فقر ملمين الله عز وجل الحمد لله சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்கள் வாழ்க்கையும் வழிகாட்டியுமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை நதிகளை பின்பற்றி ஒழுகிய சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய அருளும் நேசமும் உண்டாகட்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் அடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் அல்லாஹுக்கு சொந்தமானது அவனே அதனை படைத்தான் அதே போன்று இந்த உலகம் ஒரு நாள் அழிய இருக்கின்றது அதற்கு பின்னால் மறுமை என்ற நிரந்தரமான வாழ்க்கையில் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்து அதற்காக செயல்படக்கூடிய நிலையில் நாம் எமது வாழ்வை வடிவமைக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்திற்கு ஒரு ஆரம்பம் இருப்பதை போல ஒரு முடிவும் இருக்கின்றது என்பதை நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தின் முடிவு நிகழ்வதற்கு முன்னால் அந்த முடிவை உணர்த்துகின்ற பல அடையாளங்களை இஸ்லாமிய மார்க்க நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது அவற்றை நாங்கள் மறுமையின் அடையாளங்கள் என்று சொல்லுவோம் இந்த அடையாளங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படை இரண்டாக வகைப்படுத்துவார்கள் ஒன்று பெரிய அடையாளங்கள் என்றும் மற்றவை சிறிய அடையாளங்கள் என்றும் வகைப்படுத்துவார்கள் சிறிய அடையாளங்கள் அவற்றை இஸ்லாமிய அறிஞர்கள் மூன்றாக வகைப்படுத்தி நோக்குகிறார்கள் மறுமை நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகின்ற இந்த மூன்று பகுதிகளும் முதலாவது நடந்து முடிந்த அடையாளங்கள் இரண்டாவது
நடந்து கொண்டிருக்கின்ற அடையாளங்கள். மூன்றாவது, எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற அடையாளங்கள். இந்த குதுபாவிலே இந்த மறுமையை உணர்த்துகின்ற சிறிய அடையாளங்களில் இந்த மூவகை அடையாளங்களில் சிலவற்றை நாங்கள் நினைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த குதுபாவில் நாங்கள் அந்த தலைப்பில் சில விடயத்தை அலச இருக்கின்றோம். கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், மறுமை நாள் நெருங்கிவிட்டது, அந்த மறுமையை உணர்த்துகின்ற அந்த அத்தாட்சியாக சந்திரனும் பிளந்து விட்டது என்று குர்ஆன் சொல்லுகிறார். இந்த சந்திரன் அதிலே ஒரு பிளவு இருப்பது மறுமை நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகின்ற அடையாளங்களில் ஒன்றாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக அறிமுகப்படுத்தப்பட்ட வேளை அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தூதுத்துவத்தை சொன்ன போதும் கணிசமான மக்கள் அவற்றை எதிர்த்தார்கள். நம்புவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. அப்படி நம்ப வேண்டும் என்றிருந்தால் சில அத்தாட்சிகளை அந்த நவீனத்திலே முன்வைத்தார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்ட அத்தாட்சியில் ஒன்றுதான், மனிதனுடைய சக்தியை தாண்டி செய்யக்கூடிய செய்ய முடியாத ஒரு விடயத்தை செய்து காட்டுமாறு கேட்பார்கள். அந்த அடிப்படையில் தான் நவீனத்திலே சந்திரனை பிளந்து காட்டுமாறு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியோடு அவற்றை நிறைவேற்றி காட்டினார்கள். சஹாபாக்களோடு மக்காவிலே மினாவிலே இருந்த போது சந்திரனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரண்டாக பிளந்து காட்டினார்கள். அந்த மினாவினுடைய மலை பகுதியிலே அந்த சந்திரன் இரண்டு துண்டுகளாக சென்றதை சஹாபாக்கள் தங்களுடைய கண்களின் ஊடாக காணுகிறார்கள். அன்றைய காலத்தில் இருந்த மக்காவில் இருந்த அத்துணை மக்களும் அவற்றை கண்டார்கள். இது புகாரியை பதிவு செய்யப்பட்ட அரிதாகும். எனவே சந்திரனில் ஒரு பிளவு இருப்பது அது மறுமை நெருங்கிவிட்டதை உணர்த்துகின்ற அடையாளங்கள். இது நடந்து முடிந்த அடையாளமாகும். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு நபித்தோழர் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு ஓநாய் பாய்ந்து வந்து ஒரு ஆட்டை வேட்டையாடி எடுத்து செல்கிறார். இந்த மனிதர் அந்த ஓநாய்க்கு பின்னால் தொடர்ந்து செல்கிறார். உடனே அந்த ஓநாய் ஒரு இடத்தில் வைத்து பிடித்து அதனுடைய வாயில் இருந்த அந்த ஆட்டை பறித்து விடுகிறார். இந்த நேரத்தில் அந்த ஓநாய் அவரை பார்த்து கடுமையாக குறைத்து விட்டு தன்னுடைய முன்னங்காலை தரையிலே இரண்டு காலையும் வைத்து பின்னங்காலுக்குள் தன்னுடைய வாளை நுழைத்து சுருட்டியவாறு அந்த சஹாபியை பார்த்து கேட்டது, அல்லாஹ் எனக்கு வழங்கிய இந்த ரிஸ்கை நீ அபகரித்து எடுத்துக் கொண்டாயா என்று மனித வார்த்தையில் மனித மொழியில் அது பேசுகிறார். உடனே வியப்படைந்த இந்த சஹாபி ஓநாய் மனித மொழியில் பேசுகிறாரா என்று சொல்லிவிட்டு அவருடைய ஆட்டு பண்ணையை அங்கே உள்ள ஒரு மனிதனிடத்தில் ஒப்படைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார். வந்து நடந்த நிகழ்வை ஒப்புவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவ்வாறு மிருகங்கள் விலங்குகள் பேசுகின்றது என்றால் அது மரணை நெருங்கிவிட்டதை உணர்த்துகின்ற அடையாளங்களில் ஒன்றாகும் என்று சொன்னார்கள். இதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்து முடிந்த அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இது போன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லா தக்குமு ஸாஅது ஹத்தா தக்ருஜ நாரும் பி அர்தில் ஹிஜாஸ். ஹிஜாஸ் என்ற மதினாவிலே உள்ள பகுதியில் ஒரு பாரிய நெருப்பு ஒன்று வெளிவராத வரையில் மரணம் நிகழமாட்டாது என்று சொன்னார்கள்.
இன்னொரு ரிவாயத்தில் பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய கழுத்துக்கள் நின்றுகின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு நெருப்பு வெளியாகின்ற வரைக்கும் மறுமை நிகழ மாட்டாது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய ஹதீஸ்களை நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஹிஜ்ரி 654 ஆண்டு இந்த அடையாளம் நிகழ்ந்தது என்று சொல்கிறார்கள். மதினாவிலே சுமார் 3 மாத காலம் அளவுக்கு பாரிய நெருப்பொன்று பெரும் கடல் போன்று ஆறு போன்று வெள்ளம் போன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தில் மதினத்து பெண்கள் இரவு நேரங்களில் தமது வீடுகளில் இருந்து கொண்டு நூல்களை நெய்து கொண்டிருந்தார்கள் என்பதை இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய வரலாற்று புகழ்மிக்க கிரந்தமாகிய அல் விதாயா வ நிஹாயா என்ற அந்த கிரந்தத்தில் புத்தகத்தில் இந்த வரலாற்று குறிப்பிடுகிறார். அதே போன்று இன்னும் சில வரலாற்று நூல்கள் தரிக்கத்துல் உப்பால் என்ற இமாம் ரஹவியினுடைய வரலாற்று நூலிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதினாவிலே ஹிஜ்ரி 654 ஆறாம் மாதம் 3ஆம் திகதி புதன்கிழமை பாரிய ஒரு சப்தம் கேட்கிறது. அந்த புதன்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மதினாவிலே ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கு ஒரு தடவை வீடுகளும் முகடுகளும் சுவர்களும் உலுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. பின்னர் அல் குரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே இருந்து பாரிய நெருப்பொன்று வெளியானது. பூமியில் இருந்து சுமார் பல அடி அளவுக்கு அந்த நெருப்பினுடைய அளவு இருந்தது. ஷவா என்ற நீரோடையில் பெரும் வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடுவதை போல அந்த நெருப்பு ஓடிக்கொண்டிருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்ட இந்த அடையாளமும் நடந்து முடிந்த அடையாளங்களாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்றுதான் இரண்டாவது பகுதி இன்னும் நடைபெறாத அடையாளங்களாகும். இதை பார்க்கின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், லா தகூமு ஸாஅது ஹத்தா யக்ஸிரல் ஃபுராது அன் ஜபலின் மின் தஹபின், ரவாஹு முஸ்லிம். ஃபுராத் என்ற யூப்ரட்டீஸ் நதி, அது வற்றி அதில் இருந்து ஒரு தங்கமலை வெளிப்படுகின்ற வரைக்கும் மறுமை நிகழ மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். உண்மையில் இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்ட இந்த நிகழ்வு இதுவரைக்கும் நடக்கவில்லை, எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறார். சிரியா, எகிப்து போன்ற சிரியா போன்ற அந்த நாடுகளில் இந்த நதி காணப்படுகிறது. சிரியா துருக்கி போன்ற நாடு பகுதிகளில் இந்த நதி காணப்படுகிறது. அந்த நாடுகள் அந்த நதியை அண்மித்ததாக பல அணைக்கட்டுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று பல பாரிய தொழில் பேட்டைகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த யூப்ரட்டீஸ் நதியினுடைய நீர் ஓட்டம் குறைந்து வற்றிருந்த ஒரு சூழல் உருவாகி கொண்டிருப்பதை இன்றைய ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இறுதி காலத்தில் அந்த நதி முழுமையாக வற்றி அந்த நதிக்குள்ளே இருந்து ஒரு தங்கமலை வெளிப்படும். அந்த தங்கமலையை உடைத்து எடுத்து செல்வதற்காக 100 பேர் வந்தால் அதை 99 பேர் சண்டையிட்டு கொல்லப்பட்டு விடுவார்கள். ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் அதில் மிஞ்சுவார். அதிலே உள்ள ஒவ்வொருவரும் அந்த மிஞ்சக்கூடிய மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இதுவும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
எனவே ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அந்த தங்கமலையை உடைத்து எடுத்து செல்ல யாரும் அதன் பக்கம் செல்ல வேண்டாம் என்ற கருத்தை இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள். இது இன்னும் நடக்காத நடக்கவிருக்கின்ற அடையாளங்களில் ஒன்றாகும். அதுபோன்றுதான் புகாரிலே வந்திருக்கின்ற இன்னொரு ஹதீஸ், என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அவர்கள் விபச்சாரம் செய்கின்ற அந்த கேடுகட்ட செயலை ஹலால் என்று கூறுவார்கள், ஆண்கள் பட்டாளை அணிவதை ஹலால் என்று கருதுவார்கள், அதே போன்று மதுபானங்கள் அருந்துவதை ஹலால் என்று கருதுவார்கள், இசைகளை ஹலால் என்று கருதுவார்கள். இப்படி இந்த நான்கு குற்றங்களையும் இஸ்லாம் தடை செய்த காரியங்களை அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக கருதி கொள்வார்கள். இன்னும் சில கூட்டத்தவர்களுடைய சமுதாயத்திலே உருவாகுவார்கள். அவர்கள் ஆடு மாடு போன்ற பண்ணைகளை வைத்திருப்பார்கள். அவைகளை ஒரு பெரும் மலையடிவாரத்திற்கு ஓட்டிச் சென்று அங்கேயே தங்கி தன்னுடைய வாழ்வை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களிலே சில ஏழை எளியவர்கள் உதவி கேட்டு செல்லுவார்கள். ஆனால் அந்த மக்கள் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் நாளை வாருங்கள் என்று அவர்களை திருப்பி அனுப்பி விடுவார்கள். இதனால் அங்கு இரவோடு இரவாக அந்த மலை அல்லாஹ் அடியோடு கிளப்பி அவர்கள் மீது கவிழ்த்து அந்த மக்களை அழைத்து விடுவான் என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த மதுபானம் இசை இது போன்றவைகளுக்கு அடிமையாக கூடியவர்களை அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றம் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். புகாரி இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் தொகுப்புகள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய சமூகத்தில் இந்த விபச்சாரம் செய்வது பரவலாக எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு கழுதை ஒரு தனி ஒரு பாதையிலே நின்று கொண்டு புணர்வதை போல விபச்சாரம் என்பது பாரி அளவு பெருக்கெடுக்கும் என்று சொன்னார்கள். இன்று மேலத்தைய நாடுகளில் இது சர்வசாதாரணமாக நிகழ்கின்ற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அதை இன்னொரு வடிவத்தில் நாங்கள் விளங்கினார், இன்றைய காலத்தில் எல்லோருடைய கைகளிலும் செல்போன்கள் கவர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே பல்வேறுபட்ட ஆபாச காட்சிகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நாங்கள் விரும்பாமலும் எங்களிடத்திலே வந்து சேர்த்து கொள்கிறார்கள். அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்கின்ற நிலைமைகள் உருவாகிவிட்டது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழல் சமூகத்தில் ஏற்பட்டு விட்டால் அது மறுமை நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகின்ற அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இசை என்பது மதுபானம் என்பது இன்று சர்வசாதாரணமாக அதற்கு எல்லோரும் அடிமைப்படுகின்ற அந்த குற்றங்களை ஒரு சர்வசாதாரணமான குற்றமாக பார்க்கின்ற ஒரு நிலை உருவாகக்கூடிய ஒரு காட்சிகளையும் இன்றைய சமூகத்தில் நாங்கள் பரவலாக நோக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது மறுமை நெருங்கிவிட்டதை உணர்த்தும். அதே வேளை இதிலே சொல்லப்பட்ட தண்டனை இப்படிப்பட்டவர்களை எல்லாம் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றம் செய்வான் என்ற இந்த அடையாளம் இதுவரைக்கும் நிகழவில்லை, எதிர்காலத்தில் நிகழும். இது அல்லாஹ்வுடைய தூதரினால் வாக்களிக்கப்பட்ட உறுதியான ஒரு விடயம் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இறுதி காலத்தில் செல்வங்கள் என்பது எல்லோருடைய கைகளிலும் கொழிக்கும் என்று சொன்னார்கள். சமூகத்திலே மிகவும் தாழ்மையானவன் என்று நோக்கப்பட்டவர்கள் எல்லாம் மாடி வீடு கட்டக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் என்பது விருத்தியடையும் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பூமி நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வாழுகின்ற இந்த பூமி
தன்னுடைய புதையல்களை வெளிப்படுத்தி விடுங்க என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், கொலை செய்தவன் பணத்திற்காக வேண்டி ஒருவரை கொலை செய்தவன் அந்த பூமி தங்கங்களையும் வெள்ளிகளையும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்ட புதையல்களையும் வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு, இந்த காசி பணத்திற்காகத்தான் இவரை நான் கொலை செய்தேனா என்று தன்னை அந்த மனிதன் நிந்தித்துக் கொள்வார். காசு மணக்கும் பணங்களுக்காக வேண்டி, சொத்துக்களுக்காக வேண்டி தன்னுடைய உறவை துண்டித்து வாழ்ந்தவன், இதற்காகத்தான் நான் என்னுடைய உறவை துண்டித்து வாழ்ந்தேனா என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்வார். அதே போன்று களவெடுத்து கை வெட்டுப்பட்டவன் அந்த தங்கம் வெள்ளியை பூமி வெளிப்படுத்தி கொட்டுகின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டு, இதற்காகத்தான் என்னுடைய கை வெட்டப்பட்டதா என்று தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்கின்ற ஒரு நிலை ஏற்படும். அந்த நேரத்திலே இந்த பூமி வெளியாக்கிய தங்கங்களையும் வெள்ளிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டாலும் யாரும் அதை எடுக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவும் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. இது இன்னும் நடைபெறாத அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த அடையாளங்கள் நிகழும் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமையினுடைய அடையாளங்கள் அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாகும். அல்லாஹ்வுடைய தூதரினால் இப்பொழுது அடையாளம் நடக்கும் என்று மறைமுகமான அடையாளங்களாக சொல்லப்பட்டு அது நடக்கின்ற நேரத்திலே அதை பார்க்கின்ற போது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையில் நமக்கு இன்னும் அதிகமான உறுதிப்பாடு என்பது உருவாகின்ற ஒரு காட்சி நமக்கு ஏற்படும். ஈமான் அதிகரிக்கும். மறுமைக்காக வாழுகின்ற, மறுமைக்காக அமல் செய்கின்ற நிலைமைகள், உணர்வுகள் மனித உள்ளங்களிலே அதிகம் ஏற்படும் என்ற இந்த காரணங்களை பின்னணியாக கொண்டு இந்த தலைப்பில் அதிகமாக நாங்கள் விடயங்களை பேச வேண்டிய ஒரு தேவை இன்றைய காலத்திலே உணரப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகளினால் சொல்லப்பட்ட இந்த மறுமையின் சிறிய அடையாளங்கள் அதிகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பலர் நிகழ்ந்து முடிந்து விட்டன. இன்னும் பலர் நிகழ இருக்கின்றன. எனவே இந்த விடயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு மறுமைக்காக வாழுகின்ற, மறுமையினுடைய வெற்றிக்காக உலகத்தை பயன்படுத்துகின்ற நல்ல மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அதுதான் இந்த உலகில் நாம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தில் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்னடைவு காட்டிவிடக் கூடாது. நமது உலக வாழ்க்கை என்பது மறுமையின் வெற்றிக்கு தடையாக அமைந்துவிடக் கூடாது என்ற இந்த சிந்தனையை கவனத்தில் கொண்டு மறுமைக்காக வாழுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவாராக. الحمد لله وحده والصلاة والسلام على نبي الرحمن கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நெருங்கிவிட்டதை உணர்த்துகின்ற அடையாளங்களில் நடந்து முடிந்த அடையாளங்களில் சிலதையும், எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற சில அடையாளங்களை நாங்கள் நினைவுபடுத்தி இருந்தோம். இப்போது சமூகத்திலே நிகழ்வில் இருக்கின்ற சில அடையாளங்களையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமின் அமாராத்தி ஸாஅ, மறுமையின் அடையாளங்களில் ஒன்றுதான் திடீர் மரணங்கள் ஏற்படுவது என்று சொன்னார்கள். தபராணி என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். திடீர் மரணங்கள் என்பது மறுமை
நெருங்கி விட்டதை உணர்த்துகின்ற அடையாளங்களில் ஒன்றாகும். நமக்கு தெரியும், ஒரு காலத்தில் முதியவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், அவர்களுடைய வயது முதுமையடைந்ததற்கு பின்னால் ஏதாவது நோய் அவர்களுக்கு வந்தால் தமக்கு மரணம் நெருங்கிவிட்டதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அந்த நோயினுடைய அடையாளங்கள், அந்த நோயினுடைய அமைப்புகள், தாக்கங்கள், தான் மரணிக்கப் போகிறேன் என்பதை உணரக்கூடிய வடிவத்தில் அவர்கள் அவற்றை கிரகித்துக் கொள்வார்கள். இதனால் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு மரண சாசனம் எழுதி வைப்பார்கள், வசியம் செய்வார்கள். என்னுடைய மௌத்துக்கு பின்னால் சொத்துக்கள் இப்படி பிரிக்கப்பட வேண்டும், இன்னென்ன விஷயங்கள் செய்யுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில வசியத்துகள் செய்வார்கள். தன்னுடைய கபன் போன்ற அந்த ஆடைகளை தயார் செய்து கொள்வார்கள். யாருக்காவது அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அவர்களை அழைத்து மன்னிப்பு தேடுவார்கள், அதிகம் தௌபா செய்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அடிக்கடி மொழிந்து கொண்டே இருப்பார்கள். இப்படி மரணத்துக்கு தயாராகின்ற ஒரு நிலை அந்த மக்களிடத்தில் இருந்தது. இன்றைய கால சூழ்நிலையில் அந்த நிலை முழுமையாக மாற்றப்பட்டு திடீர் மரணங்கள் நிகழ்வதை பார்க்கிறோம். 18 வயது, 25 வயது, எந்த விதமான நோயும் கிடையாது, அந்த பையன் மரணித்து விட்டான். அவருக்கு எந்த நோயும் கிடையாது, திடீரென்று விபத்துக்கள், ஆக்சிடென்ட்கள், ஹார்ட் அட்டாக் என்று நாங்கள் பேர் வைத்துக் கொண்டாலும் திடீர் மரணங்கள் நிகழ்ந்து விடுகிறதா, அது மறுமை உன்னை நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகின்ற அடையாளம் என்பதை மாத்திரம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இதை முக்கியமான ஒரு அடையாளமாக சொன்னார்கள். இன்றைக்கு இது நிகழ்வில் இருக்கின்ற அடையாளமாக நோக்கப்படுகிறார். அதே போன்றுதான் இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யஅதி அலன்னாஸ் ஸமான், மக்களை நோக்கி ஒரு காலம் வரும், லா யுபாலி அல்மர்உ மா அகல மின்ஹு அமினல் ஹலால் அமினல் ஹராம், ஒரு காலம் வரும், அக்காலத்திலே மனிதன் சம்பாதிக்கின்ற, மனிதன் சேர்த்து வைக்கின்ற, மனிதன் திரட்டுகின்ற சொத்து செல்வங்களில் ஹலால் ஹராமை பேணுகின்ற, அவற்றை கவனிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட மாட்டார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வாழ்வியலுடைய எல்லா துறைகளிலும் அது என்ன துறை என்ற எந்த விதமான பாகுபாடும் வித்தியாசமும் இல்லாமல் வாழ்க்கையின் சகல துறைகளிலும் இந்த ஹலால் ஹராம் என்ற விடயங்கள் பேணப்படாமல் சம்பாதிப்புகள் மாத்திரம் இலக்காக கொண்டு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அது இஸ்லாம் தடை செய்த வியாபார முறைகளாக இருக்கலாம், இஸ்லாம் தடை செய்த கொடுக்க வாங்கலாக இருக்கலாம், இஸ்லாம் தடை செய்த வணிக விடயங்களாக இருக்கலாம், கல்வித்துறை, அதே போன்று ஏனைய அனைத்து துறைகளிலும் இந்த ஹலால் ஹராம் பேணப்படாத ஒரு நிலை சர்வசாதாரணமாக நிகழக்கூடிய நிலைமை இருப்பதை நாங்கள் நோக்குகிறோம். எனவே இதுவும் மறுமை நெருங்கிவிட்டதை உணர்த்திருந்த அடையாளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்னும் ஒரு அடையாளம், ஒரு நீண்ட அரிசில வரக்கூடிய ஒரு தகவல், வரக்கூடிய ஹரி, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதர்கள் உண்டு கொழுத்து தங்களுடைய உடல் பருமன் அதிக விடை கூடியதாக காட்சி அளிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டால் அது மறுமை நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய பல அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இவற்றை இப்படி நாங்கள் நோக்க வேண்டும். சிலர்கள் ஜெனட்டிக் ரீதியாக பரம்பரை அழகி நூடாக கொழுத்தவர்களாக இருப்பார்கள், அவனுடைய பரம்பரை அந்த உடல் பருமன் கொண்டவர்களாக இருக்கும். இவற்றை அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஹதீஸிலே குறிப்பிடவில்லை. மாற்றமாக இன்றைக்கு நவீன உணவகங்கள், அதே போன்று மனிதனுடைய செயற்பாடுகள் என்பது குறைந்து மிஷினரிகள் அதிகம் உருவாக்கப்பட்டு மனிதன் வியர்வை சிந்தாமலே பணம் சம்பாதிக்கின்ற நிலை, இருந்த இடத்திலே வேலை செய்கின்ற நிலை இருப்பதனால் உண்டு கொழுத்து
அதன் மூலமாக கொழுப்புகள் அதிகமாகி உடல் எடை கூடி அதன் மூடாக அவசியப்படுகின்ற நிலையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு சர்வதேச ரீதியாக உலக சனத்துவையில் ஆறில் ஒரு வீதத்தவர்கள் உடல் எடையால் அதிகரித்ததன் மூலமாக அவசியப்படுகிறார்கள் என்பதை உலக புள்ளி விவரம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எனவே நவீன உணவகத்தின் மூலமாகவும் மனித இயக்கப்பாடு என்பது மிகவும் குறைந்து அதன் மூலமாக மனிதனுடைய விடைகள் அதிகரிப்பதும் மறுமை நெருங்கிவிட்டதை உணர்த்துகின்ற அடையாளமாக பார்க்கப்படுகிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இறுதி காலத்திலே பல்வேறுபட்ட ஃபித்னாக்கள் ஏற்படும், பல்வேறுபட்ட குழப்பங்கள் ஏற்படும். ஒரு பாய் பல பண் கட்டுகளை வைத்து கொத்து கொத்தாய் அந்த பாய் பின்னப்படுவதை போல சமூகத்திலே பல்வேறுபட்ட குழப்பங்கள் பின்னிக்கொள்ளும். அந்த நேரத்திலே மனிதர்கள் அந்த குழப்பங்களுக்குள் தங்களை உள்வாங்கிக் கொண்டு வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு மண்ணறையை ஒரு மையவாடியை கடந்து செல்லுகின்ற நேரத்தில் அந்த மையவாடியை அடக்கம் செய்யப்பட்ட ஒருவரை பார்த்து இந்த ஜனாசாவாக நான் இருக்க கூடாதா என்ற ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்துவார். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நேரத்தில் மரணம் என்பது விலை கொடுத்து வாங்கப்படுகின்ற ஒரு பொருளாக இருந்தாலும் மக்கள் அவற்றை விலை கொடுத்து வாங்க முற்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு சமூக ரீதியான குழப்பங்கள், குடும்ப ரீதியான குழப்பங்கள், பொருளாதார ரீதியான குழப்பங்கள், அதே போன்று அவருக்கு மன ரீதியான உளவியல் ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டு நிம்மதி இல்லாத ஒரு சூழலை மனிதன் எதிர்கொள்ளுகின்ற கட்டத்தில் தான் மரணிப்பதை அவன் ஆசைப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் அது மறுமை நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த நிலைமையை பார்க்கிறோம். நிறைய பேர் மனநோயாளியாக இருக்கின்ற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய பேருக்கு பொருளாதாரத்திலே பிரச்சனை, நிறைய பேருக்கு ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள் என்று பல்வேறுபட்ட பிரச்சனைக்குள் பின்னி பிணைந்து வாழுகின்ற ஒரு சூழலை இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இது மறுமை நிகழ்ந்து நெருங்கிவிட்டதை உறுதிப்படுத்துகின்ற அடையாளங்கள் ஒன்றாக பார்க்கப்படுவதை நாங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இறுதியாக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் வறண்ட பாலை வனத்தில் அந்த பிரதேசத்தில் பிரயாணம் செய்தாலும் வானத்திலே இருந்து அவர் மீது குழப்பங்கள் கொட்டப்படும் என்று சொன்னார்கள். இப்னு அபி ஷைபா என்ற ஹதீஸ் தொகுப்பிலே இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறார். உண்மையில் இந்த ஹதீஸை ஆய்வு கெடுத்த அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், வானத்திலே இருந்து பாலை வறண்ட பாலைவனத்துக்குள் இருந்தாலும் வானத்தில் இருந்து குழப்பங்கள் கொட்டப்படும் என்றால் அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு மனிதர்கள் அடிமையாக மாறிக்கொண்டிருக்கின்ற நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய கெடுபிடிகள் என்று அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மனிதர் எந்த விதமான தொலைத்தொடர்பு இல்லாத ஒரு பாலைவனத்தில் இருந்தாலும் சில சேட்டலைட் ரிசீவர்களை வைத்து அந்த இடத்திலே உட்கார்ந்து உலகத்திலேயே பார்க்கக்கூடிய நிலை அவரிடத்திலே ஏற்படுகிறார். அதன் மூலமாக பல்வேறுபட்ட இஸ்லாம் தடை செய்த காட்சிகள், பல்வேறுபட்ட குழப்பங்கள் நமது போன்களின் மூலமாக நாங்கள் பார்க்கின்ற வெப்சைட்டின் ஊடாக, பேஸ்புக்கின் ஊடாக, இப்படி பல்வேறுபட்ட இணையதளங்களுடைய இந்த உருவாக்கத்தின் மூலமாக மனிதன் நிறைய பிரச்சனைகளை அவன் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் வானத்திலிருந்து கொட்டப்படும் குழப்பங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு விளக்கமாக இன்றைய கால நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய பாவனைகள் அது முறைகேடாக பாவிக்கப்படுகின்ற முறைகளை சொல்கிறார்கள். உண்மையில் இன்றைய நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரும் அருளாகும். அந்த அருளை
அருளாக பயன்படுத்தியிருந்த நிலைமைகள் மாறி அவற்றை மருளாக அருளுக்கு மாற்றமான ஒரு நிலையாக பயன்படுத்தக்கூடிய மக்களே அதிகம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அண்மையில் அமெரிக்கா என்று நினைக்கின்றேன் நாட்டிலே ஒரு பிள்ளை ஒரு பையன் ஒரு போனிலே ஒரு கேம் ஒன்றை விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டிலே வேலை செய்த ஒரு பெண்மணி அந்த வீட்டை துப்பரவு செய்கின்ற போது அவருடைய அந்த வைஃபை கனெக்ஷன் அந்த துண்டிக்கப்படுகிறது. இதனால் அவனுடைய அந்த அவன் விளையாடி கொண்டு அந்த கேம் துண்டிக்கப்பட்டதனால் உடனே அவன் ஆத்திரத்தோடு வந்து வீட்டிலே இருந்த தன்னுடைய தந்தையை கொலை செய்து விடுகிறான், தாயை கொலை செய்து விடுகிறான், தன்னுடைய தங்கை சகோதரனை கொலை செய்து விட்டு கடைசியாக அந்த வீட்டிலே வேலை செய்த அந்த கனெக்ஷனை கட்டாக்கி அந்த பெண்ணையும் கொலை செய்து விட்டு அதற்கு பின்னால் அந்த வைஃபையை மீண்டும் அவன் கனெக்டாக்கி மீண்டும் அவன் அந்த கேமை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் போலீசுக்கு அந்த தகவலை சொன்ன போது போலீஸ் அந்த வீட்டுக்கு வந்த போது அங்கே தன்னுடைய குடும்பம் கொலை செய்யப்பட்டு கிடக்கின்ற அந்த காட்சி இருக்கத்தக்க நிலையில் அவன் அந்த கேமை தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறான். எப்படி சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து கொட்டப்படும் குழப்பம் என்று சொன்ன விடைய இது போன்ற குழப்பங்கள் தான். எத்தனை உறவுகளின் மூலமாக துண்டிக்கப்பட்டிருக்கின்ற, எத்தனை கணவன் மனைவியுடைய உறவின் மூலமாக நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவர் மீது எனக்கு ஒரு காழ்ப்பு ஒரு கோபம் என்றால் அவரை பற்றி அவருடைய அவருடைய விஷயத்தில் இல்லாத அவருடைய மானத்தை பங்கப்படுத்துகின்ற எவ்வளவோ பதிவுகளை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் இறக்கிக் கொண்டிருக்கிறோமே, இது பித்னா இல்லையா, இது குழப்பம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரினால் எச்சரிக்கப்பட்ட இந்த குழப்பங்கள் இன்று சர்வசாதாரணமாக சமூகத்தில் இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் மறுமை எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அல்லாஹ்வை எந்த நிலையிலும் மறந்துவிடக் கூடாது. நமது நாம் படைக்கப்பட்ட நோக்கம் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கு இரையாகி மறுமையை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படை அல்ல. மறுமைக்காக வந்தவர்கள் நாங்கள் இங்கு ஒரு எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறோம். அந்த பரீட்சையில் ஆன்மீக ரீதியாகவும் லௌகிய ரீதியாகவும் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அந்த முறைதான் இஸ்லாமியிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இந்த விடயத்தில் அதிக கரிசனை காட்ட வேண்டும். மறுமையினால் நெருங்கிவிட்டதை அடிக்கடி நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். திடீர் மரணங்களிலே அதிக படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் ரப்பு என் உயிரை கைப்பற்றினால் நான் ஒரு நடமாடும் சொர்க்கவாதியாக இருந்த நிலையில் என் உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஈமானிய உணர்வை உங்களுடைய உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் உங்கள் வாழ்வு முறையை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறைக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா எதை நோக்கி எங்களுடைய வாழ்வை வடிவமைத்திருக்கிறதோ அந்த வாழ்வை நமது வாழ்க்கையின் அணிகளாக கொண்டு மறுமைக்காக வாழ்ந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தவானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான அந்த சொர்க்கம் நபிமார்கள் சித்தீகீங்கள் சுகதாக்கள் வாழுகின்ற அந்த விசாலமான சொர்க்கத்தில் முன்னிங்களாகிய நாங்களும் அந்த நபிமாரோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் நசீபாக்குவானாக. வஆஃபிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله.